Hi friends, welcome to Purple Queen Creation. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உடன் பீஸில் ஒரு பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த உடன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் தேவைப்படும் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் 3 ஃப்ளவர்ஸ், இன்சைட் 3 ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே இப்போ கலர் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்கை ப்ளூ கொடுத்துட்டேன், அப்புறம் ஹில்ஸ் இருக்க மாதிரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் அண்ட் லீஃபுக்கு வந்து கலர் கொடுத்துக்கலாம். ஃப்ளவர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே பிராண்டு பார்த்திங்கன்னா ஃபெஃபிகா, ஃபெஃபிக்ரில் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து பிங்க் கலர் வந்து ஃப்ளவர்ஸ்க்கெல்லாமே கொடுத்துடலாம். ஃப்ளவர்ஸ்க்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீஃபுக்கெல்லாம் கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லீஃபுக்கு வந்து இப்போ வாங்கின ஒரு பெயிண்டில் தான் லைட் க்ரீன் இருந்துச்சு. ஸோ லைட் க்ரீன் கொடுத்து பார்க்கலான்னு கொடுத்து பார்த்தேன், சூப்பராக தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபுல்லாக அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா லீஃபுக்கும் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கொடுத்துட்டேன், லைட் க்ரீன் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். டார்க் க்ரீனை வந்து இதுக்கு கீழே, அதாவது அந்த சைடு ஏதாவது இருக்குமோ, அதாவது பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாமே டார்க் க்ரீன் இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன், அதுக்கப்புறம் வந்து ரோஸ் கலருமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன், அதை வந்து இந்த இடத்துல கவர் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த எண்டிங் வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவுமே ஃபுல்லாக அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மரத்துக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன், பார்த்தாவே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். க்ரீன் கலர் இது ஃபுல்லாகவுமே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதோடய ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வேறு கலர் 3 கலர் வர மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக இது அவுட்லைன் கொடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பாடிக்கு ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடு மட்டும் டார்க் ப்ளூ கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு காமிக்கிறேன். காலுக்கு இது வரைக்கும் மட்டும் கொடுங்க, இதுக்கு மேலே எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். ஃபேஸ்க்கு ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா ப்ளூ கொடுத்துக்கலாம். மூக்குக்கு மட்டும் நம்ம ரெட் கலராக எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூக்குக்கு வந்து ரெட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலான்னா எல்லோ எடுத்துக்கலாம். எல்லோ வந்து டூத் பிக்கில் எடுத்துகிட்டு காலுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவுமே நீங்கள் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்குவோங்க, தின் ப்ரஷ். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோங்க. எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணால் கரெக்டாக அது வந்து அப்ளை ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுட்டா போதும். இதே மாதிரி இந்த சைடு காலுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அதாவது ஃப்ரண்ட் மட்டும்
கொஞ்சோண்டு இப்படி வச்சிடலாம் டாட்டு. எல்லாத்துக்கும் அதே மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக டாட் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்படி ஃப்ரண்ட்டில் டாட் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே ஒரு டூ கலர்ஸ் கொடுக்க போகிறோம். என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே டாட் எல்லோ கலர் வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த லேயர் ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ டாட் வச்சுருக்கிறதுக்கு கீழே வந்து இன்னொரு டாட் வந்து ஸ்கை ப்ளூ வச்சுக்க போகிறோம். இது வந்து த்ரீ கலர்ஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ இதே மாதிரி ஸ்கை ப்ளூ கொடுக்குறேன், எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொடுத்துக்கலாம். நான் கொடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ரெட்டு கொடுத்துடலாம். இப்போ ரெட்டு கொடுத்தோடனே அந்த அட்ராக்டிவ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே எல்லாமே கவர் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்லேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவுமே ஸ்கை ப்ளூ கொடுக்க போகிறோம். ஸ்கை ப்ளூ நம்ம கொடுத்துக்கலாம். இது கீழே ரிவர் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்டுக்காக இதை கொடுக்குறோம். கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் கொடுத்துட்டேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.